ஓம் சாந்தி. 12 ஏப்ரல் 2020. இன்று சண்டே. இன்று நமது தந்தை நமக்கு சண்டே ஸ்பெஷலாக 2 முரளி கொடுத்துருக்காங்க. ஒரு முரளியில் நமக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு முரளியில் நமக்கு இனிப்பையும் கொடுக்குறாங்க. தந்தை எச்சரிக்கையும் கொடுத்து பிறகு இனிப்பையும் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம் வந்து இந்த மாயாவின் உலகத்தை விட்டு விலகி இருக்கிறோம். அதனால் மாயா கிட்ட எந்த அளவுக்கு விலகி இருக்கணும், நாம் சங்கமயுக பிராமணர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த சங்கமயுக பிராமணர்கள் இந்த கோட்டிலிருந்து நாம் தாண்டக்கூடாது. எல்லைக்குட்பட்ட இடத்துலையே நாம் கரெக்டாக நம்முடைய சங்கமயுக எல்லைக்குட்பட்ட இடத்துலையே இருக்கணும். அதே மாதிரி இதன் மூலமாக நமக்கு சுகதாமம், அதாவது சொர்க்கம், 21 பிறவிகளுடைய ஆஸ்தி கிடைக்குதுன்னு ஒரு இனிப்பான நமக்கு தகவல்களையும் 2வது முரளியில் கொடுக்குறாங்க. அதை பற்றி நாம் இந்த முரளியில் பார்ப்போம். ஓம் சாந்தி. ரிவைஸ் டேட் வந்து 23/12/1985. இன்னொரு முரளி வந்து 25/12/1985. அதாவது கிறிஸ்துமஸ் நாளில் வந்திருக்கு இந்த முரளி. ஓம் சாந்தி. காமாஜித், அதாவது காமத்தை வெல்லக்கூடிய வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்தும் கடந்த நிலையை தான் காமாஜித் என்று சொல்லப்படுகின்றது. அதனை பற்றி பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாப்தாதா தன்னுடைய உயர்ந்த சுகமான உலகத்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மிக பெரிய சாரமற்ற, அதாவது பயனில்லாத உலகம் பெரிய உலகமாக இருக்கின்றது. மறுபுறம் சின்னஞ்சிறிய சுகமான உலகம் இருக்கின்றது. இந்த சுகமான உலகத்தில்தான் சதா சாந்தியும் சுகமும் நிறைந்த பிராமண ஆத்மாக்களாகிய நாம் வசித்து கொண்டிருக்கின்றோம். பிராமணர்களாகிய சங்கமயுக பிராமணர்களாக வசிக்கின்ற இந்த சின்னஞ்சுரிய உலகத்தையும் பார்க்குறாரு. சாரமற்ற விகாரங்கள் நிறைந்த மற்றவங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய சாரமற்ற உலகத்தையும் நம்முடைய தந்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் தூய்மை மற்றும் சுத்தத்தின் ஆதாரத்தில்தான் இந்த சுகமான சாந்தி நிறைந்த அமைதி நிறைந்த வாழ்க்கை இருக்கின்றது. எங்கெல்லாம் தூய்மை மற்றும் சுத்தம் இருக்கின்றதோ அங்குதான் எந்தவித துக்கமும் அசாந்தியும் பெயர் அடையாளம் கூட அங்கே இருக்காது. தூய்மையான கோட்டைக்குள்ளே இந்த சின்னஞ்சிறிய சுகமான உலகம் இருக்கின்றது. நம்முடைய சாந்தி, அதாவது நம்முடைய சங்கமயுக பிராமண உலகங்கிறது கோட்டைக்குள்ளே இருக்கின்றது. ஒருவேளை தூய்மையின் கோட்டையிலிருந்து எண்ணத்தின் மூலமாக கூட வெளியில் சென்றீர்கள் என்றால் துக்கம் மற்றும் அசாந்தியை அனுபவம் செய்வீர்கள். பாபா எப்படி எச்சரிக்கை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நம்முடைய தூய்மையான உலகத்திலிருந்து எண்ணத்தின் மூலமாக கூட மனதளவில் கூட நாம் இந்த சுகமான இந்த சங்கமயுக பிராமணர் என்ற கோட்டை விட்டு தாண்டக்கூடாது. இதை தான் வந்து ராமாயணத்தில், அதாவது ராமர் வந்து 14 வருடங்கள் வனவாசம் போயிருக்கும் போது கூடவே வந்து சீதா தேவியும் போகிறாங்க, அவர் கூடயே லக்குவன், அதாவது தம்பியும் கூடயே போகிறார், லக்ஷ்மணனும் கூடவே போகிறாரு. இதெல்லாம் எதை உதாரணப்படுத்துதுன்னா, நம்ம தந்தை கூட ஆரம்பத்தில் மதுபனில் வந்து நம்ம தந்தை 14 ஆண்டுகள் எல்லாமே பட்டியில் வச்சார், எல்லா குழந்தைகளுக்கும் பட்டியில் வச்சார். அந்த அளவுக்கு தூய்மை ஆகணுங்கிறதுக்காக பட்டியில் 14 வருடங்கள் வைத்திருந்தார். இது எல்லாம் ராமருடைய ராமாயணத்தை நினைவு கூறுகிறது. இதனுடைய நினைவாகத்தான் ராமாயணத்தில் அப்படிலாம் எழுதியிருக்காங்க. அதாவது ராம, அதாவது மாரீசன், அதாவது மாயா என்ற மாரீசன் ராவணனுடைய கையாலான அவனுடைய எடுபடியான மாரீசன் என்ன செய்கிறான், அதாவது மான் ரூபம் எடுத்து சீதைக்கு முன்னாடி அந்த காட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கான், துள்ளி விளையாடிட்டு இருக்கான் அந்த மாரீசன் மாறுவேடம் அணிந்து.
அப்போது இந்த சீதை அந்த மானை பார்த்து ஆசைப்படுகிறாள். என்னத்தால அப்போதான் ஆசை வருது பார்த்துங்க, எந்த அளவுக்கு மாயா எந்த ரூபத்தில் வருதுன்னு புரிஞ்சுக்கிங்க. அதாவது மாரீசன் மான் ரூபம் எடுத்து அங்கே சீதையை கவர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது சீதையின் எண்ணத்தில் அந்த மான் மீது ஆசை வருகின்றது. அதை நம்ம ரசிக்கலாம் ஒழிய அது வேணும்னு கேட்டிருக்க கூடாது சீதை. ஆனால் என்ன பண்ணுறது, மாய உலகமாச்சே, அப்போ அந்த மான் வேணும்னு ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, லக்ஷ்மணனை நீ பார்த்துக்கோ, அண்ணியை பார்த்துக்கோ, சீதா தேவியை நான் போய் அந்த மானை கூட்டிகிட்டு வரேன், பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறார். அப்போ போகும்போது அங்கே அந்த மான் துள்ளி குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்குது, ராமரும் பின்னாடியே போகிறாரு. அவன் மாரீசனாச்சே, அப்படியே இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கே அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு அந்த மான் ரூபம் எடுத்து மாரீசன் ராமரை ரொம்ப தூரம் தொலைவில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் குரல் கேட்காத அளவுக்கு தூரத்தில் போனவுடனே, அங்கே போனவுடனே அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அதாவது சீதா லக்ஷ்மணா சீதா லக்ஷ்மணா அப்படின்னு அந்த மாரீசன் குரலில் அவர் மாரீசன் கத்துறாரு. இதை பார்த்தவொடனே சீதா தேவி ஐயோ ராமருக்கு என்ன ஆச்சு, ரகுராமருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பதறாங்க. அப்போ உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, எதுவும் ஆயிருக்காது சீதா தேவி அன்னியாரே, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்கிறாரு. அப்பயும் அவங்க கேட்கல, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை போக மாட்டேன்னு சொன்னாலும், இல்லை நான் போகிறேன் அப்படிங்கும் போது தான், சரி சரி இந்த கோட்டை மட்டும் தாண்டி வராதிங்க அப்படின்னு ஒரு கோடு போடுறாரு லக்ஷ்மண கோடு. அந்த கோட்டை மட்டும் தாண்டி வராதிங்க, இந்த இடத்துக்குள்ளேயே இருங்க, இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு போகிறாரு. அந்த கோடு போட்டுட்டு லக்ஷ்மணன் தேடிக்கிட்டு போகிறாரு, ராமரை தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ வந்து ராவணன் அப்போ தான் வந்து சாமியார் உருவத்தில் மாறு வேஷத்தில் வந்து பிச்சை கேட்குறாரு, சிவபக்தராக வந்து பிச்சை கேட்குறாரு. அப்போ பிச்சை கேட்கும் போது எப்படிலாம் நடிக்கிறாங்க பாருங்கள், ராவணன் எப்படிப்பட்ட வேகம் வேடம் நெடிஞ்சு வராங்க பாருங்கள், சிவ தொண்டர்களாக வந்து பிச்சை கேட்குறாங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கிற தானிய உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வராங்க. அந்த கோட்டுக்கு உள்ளே இருந்து வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. சீதா தேவியும் கரெக்டாக தான் இருக்காங்க, ஆனால் அந்த காலடி எடுத்து இப்படி வைக்கும் போது அந்த அனல் தெரியுது, அந்த கோடு வந்து நெருப்பு சுடுறது தெரியுது, ராவணனையே எரிக்குது அந்த மாயங்கிற நெருப்பு, மாயை வந்து உள்ளே வர முடியல. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட ராவண வந்து, நீங்கள் இந்தாண்டை வந்து வாசப்படி தாண்டி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நீங்கள் உள்ளே வந்து வாங்க, அப்போ நீ என்னை அவமானப்படுத்துறியா, சிவத்தொண்டனை மரியாதை குறைவாக நடத்துறியா, நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கை கோவப்படுறாரு. அதாவது மாயாவுடைய குணமே கோபம் தானே. அப்போ கோபத்தை காட்டினவுடனே சீதா தேவி, சரி இதில் என்ன ஆகிடப்போகுது, நம்ம தூரமாகவா போகிறோம், அந்த கோடு தானே போட்டிருக்காரு, இந்த கொடுத்துட்டு வந்துடுவோம் சிவத்தொண்டருக்கு தானே அப்படின்ட்டு சேவையை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த உணவை கொடுக்கறதுக்கு அந்தாண்ட தாண்டி வராங்க. அப்போ வந்து தான் மாரீசன் வந்து சொல்கிறான், நான் யாருன்னு தெரிஞ்சிட்டியா, நான் தான் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ந்துக்கிட்டு போகிறான். கவர்ந்துக்கிட்டு போகும்போது போகிற வழியெல்லாம் அந்த வலையலை அந்த இதெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே போகிறாங்க, பூ வலையெல்லாம் பறித்து போட்டுக்கிட்டே போகிறாங்க வழியை. அப்போ வந்து ஜடாயு வந்து வழி கூடம் ராமருக்கு சொல்லுது, இந்த மாதிரி நடந்த கதையை சொல்லுது. ஜடாயு வந்து தடுக்க பார்க்குது ராவணனை, ராவணன் அந்த ஒரு ரெக்கையே வெட்டிடுறான், அது ரெக்க சிறகு முறிஞ்சு கீழே விழுது. இதெல்லாம் வந்து ராமாயணத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் அப்பா அன்னைக்கு சொல்கிறாங்க, கோட்டைக்குள்ளேருந்து வெளியே நம்ம மாயாங்கிற கோட்டுக்கு தாண்டி இவங்க வரக்கூடாது, நம்ம கோட்டைக்குள்ளேயே இருக்கணும், மாயாவை வெளியே இருப்பாங்க, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத அப்பா எச்சரிக்கிறாரு. அசாந்தியை அனுபவம் செய்வீர்கள் வெளியே வந்தால், இந்த புத்தி என்ற கால் கோட்டைக்குள் இருந்தது என்றால் சங்கல்பம் என்ன, கனவில் கூட துக்கம் அசாந்தியின் அலை வர முடியாது. துக்கம் மற்றும் அசாந்தி சிறிதளவு அனுபவம் ஏற்பட்டால் கூட அவசியம் ஏதாவது அபவித்ராவின் அதாவது தூய்மையற்ற பாபம் பிரபாவம் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். சின்ன ஒரு அதாவது சஞ்சலம்தான் நம்மை தூய்மை அடைய வச்சிரும், அதனால் சரியாக இருந்து கொள்ளணும், தூய்மையாக இருந்து கொள்ளணும் என்று சொல்கிறாரு அப்பா.
தூய்மை என்றால் காமத்தை வென்று உலகத்தை வென்றவது ஆவது மட்டுமல்ல, தூய்மைனா காமத்தை வெல்வது மட்டுமல்ல, ஆனால் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகள் விருப்பங்கள் காம விகாரத்தின் வம்சமாகும். அதாவது அம்சத்தின் மூலமாகத்தான் வம்சம் உருவாகும் என்று தந்தை சொல்லியிருக்கிறார். காமத்தை வென்றவர் என்றால் அனைத்து ஆசைகளையும் வென்றவர் என்பதாகும். ஏனென்றால் ஆசைகள் அநேகம் ஆசைகள் இருக்கின்றது மற்றும் அவை மிகப்பெரியவை. ஆசையின் உலகம் மிக பெரியது. ஆசை என்பது ஒன்றும் பொருள் மீது ஆசை, ஒன்று வந்து பொருள் மீது ஆசை, ரெண்டாவது மனிதர்களின் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிராப்தியை பெறுகின்ற ஆசை, மூன்றாவது நம்முடைய தொடர்பில் எல்லைக்குட்பட்ட அநேக விதமான ஆசைகள் உற்பத்தியாகின்றன, நான்காவது சேவை பாவனையில் கூட எல்லைக்குட்பட்ட விருப்பத்தின் உணர்வு வருகிறது. இதன் மூலமாக நான்கு விதமான ஆசைகளை இல்லாமல் செய்வதே சதா காலத்திற்கும் துக்கம் அசாந்தியை வென்ற நிலையாகும். இப்போது இந்த நான்கு விதமான ஆசைகளையும் நாம் சமாப்தி செய்துவிட்டோமா என்று நாம் தன்னையே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அழியக்கூடிய பொருள் ஒருவேளை புத்தியை தன் பக்கம் கவர்ந்திருக்கின்றது என்றால் அவசியம் ஆசையின் மறு உருவான பற்று இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். ஆசை இல்ல ஆனால் நன்றாக இருக்கின்றதே என்று ராயல் ரூபத்தின் வார்த்தையை கூட மாற்றி கூறுகின்றீர்கள். அது பொருளோ அல்லது மனிதனோ, ஆனால் எதன் மீதும் விசேஷமான கவர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கை சொல்றாரு. அதாவது அந்த பொருள்தான் நன்றாக உள்ளது அல்லது அந்த மனிதர் தான் நன்றாக இருக்கின்றார் என்றால் அதன் மீது ஆசை இருக்கிறது என்றுதான் அர்த்தம், விருப்பம் உள்ளது என்றுதான் அர்த்தம். அனைவரும் நன்றாக தோன்றுகின்றனர் என்பது யதார்த்தமாகும். எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். ஆனால் அந்த பொருள்தான் நல்லா இருக்கு, அவர் மட்டும்தான் நல்லா இருக்கிறார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது விருப்பம் வைப்பது அதுதான் ஆசையாகும். ஆனால் இதுதான் நன்றாக இருக்கிறது என்பது யதார்த்தம் அற்றதாகும். இது ஆசையின் ராயல் ரூபமாகும். இவருடைய சேவை நன்றாக இருக்கிறது, இவருடைய பாலனை நன்றாக இருக்கின்றது, இவருடைய குணம் நன்றாக இருக்கின்றது, இவருடைய முயற்சிகளும் நன்றாக இருக்கின்றது, இவருடைய தியாக மனப்பான்மை நன்றாக இருக்கின்றது, இவருடைய சுபாவம் நன்றாக இருக்கின்றது. ஆனால் நன்றாக இருப்பதின் நறுமணத்தை பெறுவது அல்லது நல்லதை தனக்குள் தாரணை செய்வது வேறு விஷயம். ஆனால் இந்த நல்ல தன்மையின் காரணத்தினால்தான் இதுதான் நன்றாக இருக்கின்றது, இவர்தான் நல்லவர் என்று ஒரு குறிப்பிட்ட ஒருவரை மட்டும் கூறுவது அதுதான் விருப்பமாக மாறிவிடுகிறது. இதுதான் ஆசையாகும். இத்தகையவர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியை எதிர்கொள்ளவே முடியாது. ஒன்று நல்ல தன்மைக்கு பின்னாலேயே சென்று தன்னை நல்ல நிலை அடைவதிலிருந்து அது வஞ்சித்துவிடும். இரண்டாவதாக பகைமையின் விருப்பம் கூட கீழே தள்ளிவிடுகின்றது. ஒன்று பிரபாவத்தில் வருவதற்கான விருப்பம், இரண்டாவது எவர் மீதாவது வெறுப்பு அல்லது பொறாமை கொள்வது. இதுவும் கூட சுகம் மற்றும் அசாந்தியை இழக்க செய்துவிடுகிறது. சதா மனம் அலைக்கழிச்சலில் வந்துவிடுகின்றது. நம்முடைய மனம் அலைந்து கழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடுகிறது. பிரபாவத்தில் வருவதன் லட்சணமாவது பற்று மற்றும் அடிமைத்தனம் ஆகும். அவ்வாறு பொறாமை அல்லது பகைமை உணர்வின் அடையாளம் பிடிவாதம் பிடிப்பது மற்றும் நிரூபிப்பது இதுதான். அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் என்று பிடிவாதம் பிடிப்பது, இவையும் அசாந்தியை ஏற்படுத்தும். இரண்டு உணர்வுகளில் எவ்வளவு சக்தி எவ்வளவு சமயம் அழிந்து விடுகிறது. அதாவது வாதாடிக்கிட்டு இருப்பாங்க, நான் சொல்றதா உண்மை, நான் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு வாதாடுவாங்க.
அது கூட அசாந்தியை உருவாக்கிவிடும், அமைதியின்மையை தோற்றுவித்திடும், அழிந்து விடுகிறது என்பது தெரிவதில்லை. இரண்டுமே மிக பெரும் நஷ்டத்தை விளைவிக்கக்கூடியது. தன்னையும் அது குழப்பிடும், இதன் மூலமா மற்றவரையும் குழப்பக்கூடியதாகும். அத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய ஆத்மாக்களின் கோஷம் இதுவே ஆகும். துக்கத்தை பெற வேண்டும் மற்றும் துக்கத்தை கொடுக்க வேண்டும், என்ன ஆனாலும் சரி, ஆனால் செய்தே ஆக வேண்டும். அந்த சமயத்தில் இருந்த விருப்பம் பேசுகின்றது, பிராமண ஆத்மா பேசவில்லை. ஆகையினால் என்ன ஆகிறது? சுகம் மற்றும் சாந்தியின் உலகத்திலிருந்து புத்தி என்ற கால் வெளியே போய்விடுகிறது, கோட்டுக்கு வெளியே போய்விடுகிறது. அந்த காரணத்தால் இந்த ராயல் ஆசைகளிலிருந்து கூட வெற்றியாளர்களாக ஆகுங்கள். இந்த ஆசைகளில் இருந்தும் கூட ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். இந்த இரண்டு உணர்வுகளில் வந்து நான் இந்த விஷயத்தை செய்து காண்பிப்பேன் என்று சங்கல்பம் செய்கின்றீர்கள். யாருக்கு காண்பிப்பீர்கள்? தந்தைக்கா அல்லது பிராமண குடும்பத்திற்கா? யாருக்காக காண்பிக்க போறீங்க? இது செய்தே காண்பிப்பேன், இதை நான் வென்றே தீருவேன் என்பதல்ல, ஆனால் விழுந்தே காண்பிப்பேன் என்பதாகிவிடுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். என்ன காண்பிப்பீர்களோ அது அதிசயமோ என்ன? கீழே விழுவது காண்பிப்பதற்கான விஷயமா என்ன? கெட்டு போறதுக்கான விஷயம் அது ஒரு திறமையா என்ன? நான் சேவை செய்து காண்பிப்பேன், நான் பெயரை புகழடைய செய்து காண்பிப்பேன் என்ற இந்த எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் போதை இப்போ இருக்கின்றது. இந்த வார்த்தையை சோதித்து பாருங்கள், இது உங்களிடம் இருக்கிறதா என்று. இது ராயலாக உள்ளதா? அதாவது சிங்கத்தின் மொழியை சொல்கிறீர்கள், ஆனால் ஆடாக மாறிவிடுகிறீர்கள். சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறீங்க, ஆனால் அதன் மூலமா ஆடாக மாறிடுறீங்க. எவ்வாறு தற்காலத்தில், அதாவது இந்த விசேஷ காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் சிங்கத்தினுடைய முகமூடிலாம் அணிஞ்சுக்குவாங்க. சிங்கத்தோடைய முகமூடி, யானையோடைய முகமூடி போட்டுக்கிட்டு அந்த நடனம் அதெல்லாம் ஆடுவாங்க, எல்லாத்தையும் பயமுறுத்துவாங்க. ராவணனுடைய முகமூடி கூட சில பேர், பூதங்களுடைய முகமூடியெல்லாம், ராமருடைய முகமூடியும் சில பேர் அணிஞ்சிக்கிட்டு வருவாங்க. அதுபோன்று இந்த மாயை சிங்கத்தினுடைய முகமூடியை நமக்கு அணிவித்து விடுகிறது. நம்மளை, அதாவது நீ சிங்கம் போல இருக்கிற, நான் நல்ல திறமசாலி அப்படின்னு கர்வங்கிற மாயை வந்து நமக்கு வந்து சிங்கத்தின் முகமூடியை அணிய வச்சிடுது. அதன் விளைவாக நான் செய்து காண்பிப்பேன், இதை செய்தேன், ஆனால் மாயை தனக்கு வசமாக ஆக்கி நம்மை ஆடாக மாற்றி விடுகிறது. நம்மை சிங்க முகமூடி போட்டு பிறகு ஆடாக நம்மளை மாற்றி விடுது. நான் என்பது வருகிறது என்றால் ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆசைக்கு வசமாவது என்பதாகும். இந்த வார்த்தையை யுக்தியுக்தாக கூறுங்கள், மற்றும் பாவனை கூட யுக்தியுக்தாக வைத்து கொள்ளுங்கள். அதாவது புத்திசாலித்தனமாக கூறணும், பாவனையும் கூட புத்திசாலித்தனமாக வைத்துக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம் அல்ல, ஆனால் ஒவ்வொரு கல்பத்திலும் சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சி ஆவதற்கான தோல்வியை அடைவதாகும். கல்ப கல்பமாக சந்திரவம்சி ஆக வேண்டியதாகிவிடும். அவ்வாறெனில் இது தோல்வியா அல்லது புத்திசாலித்தனமா? எனவே அத்தகைய புத்திசாலித்தனத்தை காண்பிக்காதீர்கள், அபிமானத்திலும் வராதீர்கள், அவமானமும் யாரையும் செய்யாதீர்கள். இரண்டு பாவனைகளும் சுப ஆசைகளிலிருந்து நம்மை தூரமாக்கி விடுகிறது, இரண்டு பாவனைகளுமே. எனவே கொஞ்சம் கூட சங்கல்பத்தளவில் கூட அபிமானம் அல்லது அவமானத்தின் உணர்வு இல்லாமல் இருக்கின்றோமா என்று நம்மை சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். எங்கு அபிமானம் மற்றும் அவமானத்தின் உணர்வு இருக்கின்றதோ அங்கு ஒருபோதும் எந்த சுவமானத்தின் ஸ்திதியிலும் நிலைத்திருக்கவே முடியாது. சுவமானம் அனைத்து விருப்பங்களிலிருந்தும் நம்மை விலக்கிவிடும், மற்றும் சதா சுகமான உலகத்தில் சுகத்தினுடைய சாந்தியினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். இதையே அனைத்து ஆசைகளையும் வென்ற நிலை,
உலகை வென்ற நிலை என்று கூறப்படுகிறது. சிறிய சுகமான உலகத்தை பாப்தாதா இப்போது பார்த்து கொண்டிருந்தார்கள். சுகமான உலகத்தில் இருந்து தன்னுடைய சுய தேசத்திலிருந்து மாற்றான் தேசத்திற்கு புத்தி என்ற கால் மூலம் ஏன் சென்று விடுகின்றீர்கள்? அதாவது நாம் இப்போ சங்கமயுக பிராமணர்கள், அதாவது மற்றவர்களுடைய தொடர்பில் நம்ம போகக்கூடாது. அதாவது பரதர்மம் பரதேசம் துக்கம் கொடுக்கக்கூடியதாகும். அதாவது மாற்றானுடைய தேசத்துக்கு நாம் போகக்கூடாது. அது எதை சொல்கிறாருன்னா, நம்முடைய சங்கமயுக பிராமண ஸ்திதியிலிருந்து நம்ம அடுத்தவருடைய நிலைக்கு போகக்கூடாது, மற்றவருடைய தர்மத்தை நம்ம கடைபிடிக்கக்கூடாது. சுய தர்மம் சுயதேசம் சுகம் கொடுக்கக்கூடியது. அதாவது நாம் கூட பாருங்கள், நம்மளுடைய நாட்டில் இருக்கிறது நல்லது, மாற்றான் தேசத்துக்கு போனால் நம்ம அடிமை தான். அதே போல தான் நம்முடைய பிராமண ஜென்மத்தில் இருக்கிறது தான் நல்லது. அந்த மாயாவுனுடைய அடுத்த தர்மத்துக்கு நம்ம போகக்கூடாது. எனவே நீங்கள் சுகக்கடலான தந்தையின் குழந்தைகள், சுகமான உலகத்தின் அனுபவ ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் அதிகாரியான ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஆகையால் சதா காலத்திற்கும் சுகமாக இருங்கள் மற்றும் அமைதியாக இருங்கள். புரிந்ததா என்று தந்தை கூறுகின்றார். உள்நாடு அயல் நாட்டைச் சேர்ந்த அன்பான குழந்தைகள் தன்னுடைய வீடு மற்றும் தந்தையினுடைய வீட்டிற்கு தனது அதிகாரத்தை பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். அதாவது வெளியூர்களிலிருந்து கூட நம் மதுபனுக்கு, அதாவது ராஜயோக பயிற்சி மையத்துக்கெல்லாம் வரீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து அதிகாரம் பெறுவதற்காக, நம்முடைய சுய தர்மத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க. அதிகாரி குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். எவ்வாறு குசியில் வருகிறீர்களோ, எவ்வாறு நம்ம குசி குசியாக தந்தையை பார்க்கணும், ஞானத்தை கேட்கணும், தூய்மையாகணும், குசி குசியாக வரீங்களோ, அதே போன்று சதா காலத்துக்கும் குசியாக இருப்பதற்கான விதி இந்த இரண்டு விஷயங்களை சங்கல்பத்திலிருந்தும் கூட தியாகம் செய்து சதா காலத்திற்காக பாக்கியவான் ஆகி செல்ல வேண்டும். பாக்கியத்தை பெற்றுக்கிட்டு செல்லணும். தந்தை கொடுக்குற ஞானத்தை பொக்கிஷத்தை பெற்றுக்கிட்டு செல்லணும். பாக்கியத்தை அடைவதற்கு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் பாக்கியத்தை அடைவதன் கூடவே மனதால பறக்கும் கலையில் தடைரூபமாகக்கூடிய எந்த ஒரு பலவீனத்தையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். பலவீனம் இருந்தால் தந்தைகிட்டையே விட்டுணும், நாம் கூடவே எடுத்து செல்லக்கூடாது. இவ்வாறு விட்டு விடுவதுதான் அடைவதாகும். தந்தையிடமிருந்து நாம் பொக்கிசத்தை அடைய வேண்டுமென்றால் நம்முடைய தேவையற்ற குணங்களை விட்டு விடுவதாகும். நல்லது. சதா சுகமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் வென்ற சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா சுவமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம் தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் சுகமான சுகமானத்தையும், அதாவது காலை வணக்கத்தையும் நமஸ்காரங்களையும் நாம் கூறிக்கொள்வோம். மற்றொரு முரளி 12/4/2020 சண்டே, அதாவது ரிவைஸ் டேட் வந்து 25/12/1985. அதாவது இது வந்து கிறிஸ்துமஸ் நாளில் வந்த முரளியாகும். இப்போ அந்த முரளியை நாம் பார்ப்போம். இனிமைத்தன்மை மூலமாக கசப்பான நிலத்தை இனிமையாக ஆக்குங்கள். நம்மளுடைய இனிமையான அன்பான தன்மையின் மூலம் கசப்பான இந்த உலகத்தை இனிமைத்தன்மை உள்ளதாக ஆக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறாங்க. இன்று பெரியதிலும் பெரிய தந்தை கிரேன் ஃபாதர், அதாவது தாத்தா, தனது கிரேன் சில்ட்ரன் பேர குழந்தைகளை, அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அதாவது தாத்தானா என்ன, இப்போ வந்து கிறிஸ்துமஸ்லாம் என்ன தாத்தா வேஷம் அணிஞ்சிக்கிட்டு வராங்கல்ல, அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் அணிஞ்சிக்கிட்டு, அதேமாரியே நம்முடைய தந்தை யார், நமக்கு கிரேன் கிரேன் ஃபாதர்,
நம்மளுக்கு தாத்தாவாக வந்திருக்கிறாங்க. பிரம்மா வந்து கிரேட் கிரேட் கிரேன்ஃபாதர் என்று மகிமை செய்யப்பட்டுள்ளார். நிராகார தந்தை சாக்கார சிருஷ்டியின் படைப்பிற்கு பிரம்மாவை நிமித்தமாக்கியுள்ளார். இந்த சிருஷ்டிக்கு பொறுப்பானவரா பிரம்மாவை நியமிச்சிருக்காரு. மனித சிருஷ்டியின் படைப்பாளராக இருக்கும் காரணத்தினால் மனித சிருஷ்டியின் நினைவு சின்னம் விருட்ச ரூபத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதை தான் நம்ம வந்து விருட்சமாக காண்பிக்கப்பட்டிருக்குது. இந்த பிரம்மா குமார் குமாரிகளை பிரம்மாதான் தம்முடைய ஞானத்தின் தந்தையின் ஞானத்தின் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். விதை வந்து மறைமுகமாக இருக்கிறது. இதை நமக்கு சொல்றது யாரு, நமக்கு தெரியறது யாரு, பிரம்மா தான் நமக்கு தெரியறாங்க. ஆனா மறைமுகமாக இருக்கிறது யாரு, இதுக்குள்ள இருக்கிறது யாரு, நம்முடைய சிவபாபா மறைமுகமாக இருக்கின்றார். விதை வந்து மறைமுகமா இருக்குது, விருட்சம்தான் நமக்கு தெரியுது, பிரம்மா தான் நமக்கு தெரியறாங்க. முதல் இரண்டு இலைகள் எதிலிருந்து தண்டு வெளிப்படுகிறதோ அவர்களே விருட்சத்தின் ஆதிதேவன் ஆதிதேவி தாய் தந்தையின் சொரூபத்தில் இருக்கின்றார்கள். இவங்க தான் மம்மா பாபா. விருட்சத்தின் அஸ்திவாரமான பிரம்மா நிமித்தமாகின்றார். அவர் மூலம் பிரம்மா பிராமண தண்டு உருவாகின்றது. நம்ம எல்லாம் தண்டு பகுதியில் இருக்கிறோம், நாம பிராமண தர்மம் எல்லாரும். மற்றும் பிராமண தண்டில் இருந்து அநேக கிளைகள் உருவாகின்றன. இதன் மூலமாகத்தான் நம்முடைய பிராமண தர்மத்திலிருந்து தான் பிறகு எல்லா தர்மமும் உருவாகின்றது. ஆகையினால் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று பிரம்மாவை தான் மகிமை பாடப்படுகின்றார். பிரம்மாவின் அவதாரம் ஏற்படுவது என்றால் தீமையான நாட்கள் முடிவடைந்து உயர்ந்த நாள் துவங்குவதாகும். அதாவது பிரம்மா நம்ம சிவபாபா வந்து பிரம்மாவுடைய உடல்ல வந்து பிரவேசமான உடனே நமக்கு வந்து இந்த தீமை விளங்கி நன்மையான அதாவது சங்கமயுகம் உருவாகின்றது. உயர்ந்த நாள் துவங்குவதாகும், அதாவது இரவு முடிவடைந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. உண்மையில் பிரம்மா முகூர்த்தம் என்று தான் சொல்ல வேண்டும். நாம ஆனால் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம், ஆனால் உண்மையில பிரம்மா முகூர்த்தம் தான் சொல்லும்போது பிரம்மா முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் பிரம்மாவிற்கு வயோதிக நிலை காண்பிக்கின்றார்கள். பிரம்மாவை எப்படி காட்டுறாங்க, நமக்கு தாத்தா ரூபத்தில் காட்டுறாங்க. கிரேன்ஃபாதர் நிராகார தந்தை, கிராண்ட் சில்ட்ரனுக்கு நம்ம பேர குழந்தைகளுக்கு தாத்தா 21 பிறவிகளுக்கான சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற அளவிற்கு பரிசை இப்பொழுது கொடுக்கின்றார். இங்கே வந்து சில பேர் நம்ம சாங்க இந்த கலியுகத்தில் எல்லாம் கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டுக்கிட்டு பரிசு கொடுக்கறதா எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் நம்முடைய தாத்தா பிரம்மா நமக்கு வந்து 21 பிறவிகளுக்கு உழைப்பில்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற அளவுக்கு பொக்கிசங்களை ஞான பையில் நிரப்பி கொண்டிருக்கின்றார். நமக்கு நிரப்ப வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கின்றோம். வள்ளலாகவும் இருக்கின்றார், அதாவது தாத்தாவாகவும் விகாரமற்ற தாத்தாவாகவும் இருக்கின்றார். ஞான ரத்தினங்களை தட்டுகளில் நிறைத்து நிறைத்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சக்திகளின் பொன்னான பரிசை அளவிட முடியாத அளவுக்கு கொடுக்கின்றார். நமக்கு பரிசை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 21 பிறவிகளுக்கும் அல்ல அல்ல குறையாத பொக்கிசங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அலங்காரங்களின் பெட்டிகள் நம்மளிடம் தயாராக இருக்கின்றதா என்றும் கேட்கின்றார். நம்மகிட்ட பெட்டிலாம் தயாராக்கா வச்சிருக்கோமா, அந்த நிறைய மாணிக்கங்களை ஞான பொக்கிசங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு தகுதியா நம்ம வந்து நம்மளுடைய மனநிலைங்கிற பெட்டியை தயாரா வச்சிருக்கணும்னு கேட்கிறாரு. வச்சிருக்கீங்களா? அலங்காரங்களின் பெட்டிகள் உங்களிடம் எத்தனை இருக்கின்றது? தினமும் புதிய புதிய அலங்காரங்கள் செய்துகின்றீர்கள். அதாவது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்பா. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் நாம செஞ்சுக்கிறோம். என்றாலும் கூட எண்ணிலடங்காத அளவு பெட்டிகள் இருக்கின்றன. இந்த பரிசு சதா கூடவே வரக்கூடியது. இந்த கலியுகத்தில் கொடுக்கக்கூடிய பரிசுகள், சொத்துகள், சுகங்கள்,
சம்பாதிப்புகள் எல்லாமே வந்து அழிந்து போகக்கூடியது. அதை தான் நேத்திய முரளியில் கூட அப்பா சொன்னாங்க, அதாவது கடலைக்கு சமமாக, குரங்குகளின் கைப்பிடி கடலைக்கு சமமானது, இது காக்கையின் எச்சத்திற்கு சமமானது என்று எல்லாம் நேத்து முரளியில் சொன்னாங்க அப்பா. ஆனால் நம்முடைய பிரம்மா பாபா சிவபாபா வந்து நம்ம பிரம்மா பாபா மூலமாக கொடுக்கக்கூடிய ஆஸ்தி வந்து நம்ம கூடையே வரக்கூடிய ஆஸ்தியாகும். இந்த ஞானம் நமக்கு அனைத்து பிறவிகளுக்கும் கூடவே வரக்கூடிய ஆஸ்தியை நமக்கு கொடுத்துட்டு இருக்கார், அல்லல்ல குறையாத ஆஸ்தி. அந்த ஸ்தூல பரிசு இங்கேயே இருந்துவிடும், ஆனால் இது தந்தையுடைய பரிசு நம்முடைய கூடவே வரும். வருமானத்திற்கான அவசியமே இல்லாத அளவு பொன்னாலான பரிசு நிரம்பியவர் ஆகிவிடுவீர்கள். நாம் பொன்னாலான பரிசை நாம் வந்து பாபா கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும். பரிசிலிருந்து சாப்பிட்டு கொண்டே அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். 21 பிறவிகளுக்கும் அல்லல்ல குறையாமல் பரிசை நம்ம சேமிச்சுக்கணும். இப்போ இந்த நேரத்தில் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சொர்க்கத்தில் நாம் இப்போ உழைக்கிற மாதிரி உழைச்சாதான் சோறு, உழைப்பாளி அப்படி இப்படின்னு நம்ம உழைக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எல்லா காரியங்கள் செய்தாலும் அன்பான நிலையில் இருந்து கொண்டே இருப்போம். அங்கே உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை சொர்க்கத்தில். அதனால தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அனைவரும் விசேஷமாக கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். பாப்தாதா கிறிஸ்துமஸ் நாளை கிஸ்மிஸ் நாள் என்று தான் கூறுகின்றார்கள். பாப்தாதா என்ன சொல்கிறாங்க, கிஸ்மிஸ், கிஸ்மிஸ்னா இனிப்பான ஒரு பழம், அந்த கிஸ்மிஸ் பழம், அதனுடைய ஞாபகமாக சொல்கிறாங்க கிஸ்மிஸ் நாள் என்று தான் தந்தை சொல்கிறாங்க. கிஸ்மிஸ் நாள் என்றால் இனிமைத்தன்மையின் நாள் என்று அர்த்தம். சதா இனிமையானவர் ஆவதற்கான நாள். இனிப்பையே அதிகமாக சாப்பிடுகின்றீர்கள். தந்தை இந்த ஞானத்தை என்ற இனிப்பை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மற்றும் இந்த இனிப்பை பிறருக்கும் கொடுக்கின்றீர்கள். நாம் இந்த ஞானத்தை அப்பாட்ட வாங்கிட்டு என்ன செய்கிறோம், சேவை செய்கிறோம், அடுத்தவங்களுக்கும் இதை கொடுக்குறோம். கொஞ்ச நேரத்திற்காக வாய் இனிப்பாகிறது, ஆனால் சுயம் தான் இனிமையானவர் ஆகிவிட்டால் சதா வாயில் இருந்து இனிய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சாதாரண இனிப்பு சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் சுவையாக இருக்கும். ஆனால் நாம் ஞானங்கிற முழுமையாக நம்ம இனிப்பாயிட்டோம்னா சதா காலத்துக்கும் இனிமையான வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து ஞான பொக்கிசம்தான் வந்துக்கிட்டு இருக்கும், இனிமையாக தான் பேசுவோம். இவ்வாறு இனிப்பை சாப்பிடுவது மற்றும் கொடுப்பதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லவா. அவ்வாறே இனிய வார்த்தை தன்னையும் மகிழ்விக்கிறது, பிறரையும் மகிழ்விக்கின்றது. நாம் இனிமையாக பேசுவதால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். எனவே இதன் மூலம் சதா அனைவரது வாயையும் இனிப்பாக ஆக்கிக்கொண்டே இருங்கள். சதா இனிமையான பார்வை, இனிமையான பேச்சு, இனிமையான கர்மா இருக்க வேண்டும். இதுவே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவதாகும். கிறிஸ்துமஸ் நாளை தான் அப்பா கிறிஸ்மஸ் நாள்னு சொல்கிறாங்க. கொண்டாடுவது என்றால் ஆக்குவது என்று அர்த்தம். அதாவது இனிமைத்தன்மை உள்ள இடமாக நாம் மாற்றணும். யாருக்காவது 2 நிமிடம் இனிமையான திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால், இனிமையார்ந்த வார்த்தை பேசினீர்கள் என்றால், அந்த ஆத்மாவை சதா காலத்திற்கு நிறைத்து விடுகின்றீர்கள். நாம் இனிமையாக பேசுறது மூலமாக, இனிமையாக திருஷ்டி கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை சதா காலத்திற்கும் வசந்த காலமாக மாறிவிடுகின்றது என்று அர்த்தம். இந்த 2 நிமிட இனிமையான திருஷ்டி பேச்சு அந்த ஆத்மாவின் சிருஷ்டியையே மாற்றிவிடும், அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாகும். இந்த 2 இனிமையான வார்த்தைகள் சதா காலத்திற்கும் மாறுவதற்கு நிமித்தமாகிவிடும். கடுமையான கசப்பான நிலத்தை கூட இனிமையானதாக உருவாக்கும் அளவு இனிமைத்தன்மை என்பது விசேஷமான தாரணையாகும். இது எதை உதாரணம் சொல்கிறாங்க அப்பா பார்த்துங்க, அதாவது மகாபாரதத்தில் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிரச்சனை உருவாகும் பொழுது, அதாவது இந்திரபிரஸ்தத்தை வந்து கௌரவர்கள் வச்சுக்கிறாங்க, சொர்க்கமாக அதாவது தூய்மையான உலகத்தை கௌரவர்கள் வச்சுக்கிறாங்க,
பாண்டவர்களுக்கு வந்து காண்டவ பிரசம், அதாவது பாம்புகள் அசுரர்கள் வாழக்கூடிய காண்டவ பிரசத்தை அந்த பாண்டவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டவர்களுடைய இனிமைத்தன்மையாலும் திறமையாலும் தூய்மையாலும் நல்ல எண்ணங்களாகவும் அந்த காண்டவ பிரசமத்தையும் இனிமையான தேசமாக மாற்றிடுறாங்க. விசேஷமான தாரணையாகும் தந்தையின் இரண்டு இனிமையான வார்த்தைகளே உங்கள் அனைவரையும் மாற்றுவதற்கான ஆதாரமாக இருந்தது. இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இனிமையான சுத்தமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த இரு இனிமையான வார்த்தைகள் மாறிவிட்டன அல்லவா? இனிமையான திருஷ்டி மாற்றிவிட்டது. அவ்வாறே இனிமைத்தன்மை மூலம் பிறரையும் மற்றவரையும் இனிமையானவர்களாக நாம் ஆக்க வேண்டும் என்று தந்தை சொல்றாங்க. இந்த இனிப்பால் அனைவருடைய வாயையும் நாம் இனிப்பாக்க வேண்டும், புரிந்ததா என்று தந்தை கேட்கிறாங்க. கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி விட்டீர்கள், சதா இந்த பரிசுகளால் தனது பையை நிறைத்து கொண்டீர்கள். சதா இனிமைத்தன்மையின் பரிசை உடனேயே நம்ம கூடையே வச்சிக்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய சதா இனிமையானவராக இருக்க வேண்டும் மற்றும் இனிமையானவர்களாக மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். மிகவும் நல்லது. சதா ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய சதா சர்வ சக்திகளால் சர்வ சக்திசாலி ஆத்மாவாக ஆக வேண்டும். சக்திகளால் சதா நிரப்பி இருக்கக்கூடிய சர்வ குணங்கள் என்ற ஆபரணங்களால் சதா அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களாகிய நமக்கு சதா இனிமைத்தன்மை மூலம் வாயை இனிப்பாக்கக்கூடிய இனிமையான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நமக்கு இனிமைத்தன்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய நம்மையெல்லாம் இனிமைத்தன்மையின் உள்ளவராக ஆக்கக்கூடிய நம்முடைய பாப்தாதாவிற்கு நம்முடைய அன்பு நினைவுகளையும் மற்றும் நமஸ்காரங்களையும் நாமும் கூறிக்கொள்வோம். அவ்யுக்த பாப்தாதாவின் குமாரர்களுக்குடனான சந்திப்பு. குமாரர் என்றால் தீவிர வேகத்தில் முன்னேறக்கூடியவர்கள், நின்று நின்று செல்பவர்கள் அல்ல. எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் எந்த மாதிரி நேரம் வந்தாலும் ஆனால் தன்னை சதா சக்திசாலியான ஆத்மா என புரிந்து கொண்டு முன்னேறி கொண்டே செல்லுங்கள். சூழ்நிலை அல்லது வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் வருபவர்கள் அல்ல. ஆனால் தன்னுடைய உயர்ந்த பிரபாவத்தை பிறர் மீது ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆவீர்கள். உயர்ந்த பிரபாவம் என்றால் ஆன்மீக பிரபாவம் என்று அர்த்தம், வேறு அல்ல. அத்தகைய குமாரர்களாக இருக்கின்றீர்களா என்று தந்தை கேட்கின்றார். அதாவது டெஸ்ட் பேப்பர் கேள்வித்தாள் வந்தால் அசைபவர்கள் இல்லையே. எப்படியாப்பட்ட கேள்வி பேப்பரும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு அவியுக்தம் ஆகிற வரைக்குமே வந்து நமக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அசையாதவர்களா உயர்ந்த பிரபாவம் உள்ளவர்களா இருக்கிறோமான்னு நம்மளே சோதிச்சு பார்த்துக்கணும். கேள்வித்தாளில் பாஸ் ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள் அல்லவா? சதா தைரியசாலியாக இருக்கிறீங்க. எங்கு தைரியம் இருக்கின்றதோ அங்கு தந்தையின் உதவி அவசியம் இருக்கின்றது. தைரியமான குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சேவையிலும் தன்னை முன்னால் வைத்து பிறரையும் சக்திசாலி ஆக்கி கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை சொல்றாங்க. குமாரர்களே, பறக்கும் கலையில் பறப்பவர்கள் யார்? சதா பந்தனமற்றவர்களே. பறக்கும் கலையில் இருப்பவங்க பந்தனம் இல்லாதவங்களா இருப்பாங்க. அவர்களே பறக்கும் கலையில் பறப்பவர்கள் ஆவார்கள். பந்தனமற்ற குமாரர்கள் ஆவீர்கள். நாம் எல்லாம் சங்கைமுக பிராமணர்கள் எல்லோருமே பறக்கும் கலையின் குமாரர்களாக இருக்கின்றோம். மனதினுடைய பந்தனம் கிடையாது. சதா பந்தனங்களை நீக்கிவிட்டு பந்தனம் அற்றவராகி பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய குமாரர்கள் நீங்கள் என்று நம்மை தந்தை சொல்றார். குமாரர்கள் தன்னுடைய சரீரத்தின் சக்தி மற்றும் புத்தியின் சக்தி, சரீரத்தின் சக்தி புத்தியின் சக்தி ஆகிய இரண்டையும் வெற்றிகரமானதாக ஆக்கி கொண்டே இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க.
லௌகீக வாழ்க்கையில் தன்னுடைய சரீரத்தின் சக்தியை மற்றும் புத்தியின் சக்தியை அழிவு காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்பொழுது உயர்ந்த காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நம்ம லௌகீக வாழ்க்கையில் எப்படி இருந்தோம்? சாதாரண சரீரம் என்ற மாயையின் பிடியில் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ உயர்ந்த காரியத்துக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் இப்போ ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. நாம் சாதாரண மனிதர்களைப் போல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. சாந்தியை ஸ்தாபனை செய்பவர்கள், நாம் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய குமாரர்களாக உயர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். எப்பொழுதாவது லௌகீக வாழ்க்கையின் சமஸ்காரம் வெளிப்படுவது இல்லைதானே? எப்பவுமே சாதாரண வாழ்க்கையின் அந்த கலியுக மனிதர்களுடைய சமஸ்காரம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அலௌகிக வாழ்க்கை வாழ்பவர்கள் என்றால் புதிய பிறப்பு எடுத்தவர்கள் என்று அர்த்தம். நாம் எல்லாம் இப்பொழுது இந்த சங்கமயுக பிராமணர் என்ற புதிய இந்த உடல்ல இருந்துக்கிட்டு புதிய பிறப்பு எடுத்திருக்கிறோம். புதிய பிறப்பில் பழைய விஷயங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் இப்போது இந்த உடலில் இருந்து கொண்டே புதிய பிறப்பு எடுத்துள்ள உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கின்றோம். தன்னை சாதாரணமானவர் என புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே தன்னை சக்திசாலியான ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை சொல்றாங்க. என்ன தளவுல கூட குழப்பமே வரக்கூடாது. வீணான எண்ணங்கள் வருகின்றன, என்ன செய்வது என்று கேள்வியே கேட்கக்கூடாது. நாம பாக்கியவான் குமாரர்களாக இருக்கின்றோம். நாம் எல்லோரும் 21 பிறவிகளின் பாக்கியத்தை சாப்பிட்டு கொண்டே இப்போது இருக்கின்றோம். தந்தை நமக்கு ஞானங்கிற கிஸ்மிஸ் பழத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தூலம் சூட்சமம் ஆகிய இரண்டு வருமானங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இந்த ஸ்தூலமான அந்த சூட்சமமான அந்த உலகத்திலிருந்து வருமானத்திலிருந்தும் விடுபட்டுடணும். மிகவும் நல்லது. விடைபெறும் சமயத்தில் அன்பு நினைவுகள். அனைத்து உள்நாடு வெளிநாடு குழந்தைகளுடைய இந்த விசேஷத்திற்கான கார்டு கிடைத்திருக்கிறது, கடிதமும் கிடைத்திருக்கிறது மற்றும் நினைவும் வந்து சேர்ந்தது என்று தந்தை கூறுகின்றார். பாப்தாதா அனைத்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு இந்த பெரிய நாளில், கிறிஸ்துமஸ் நாளில் சதா இனிமைத்தன்மை மூலம் உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகுங்கள் மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களாக மற்றவர்களையும் ஆக்குங்கள் என்ற இந்த வரதானத்துடன் தானும் வளர்ச்சியடைந்து கொண்டே இருங்கள். இந்த வரதானம் மூலமாக நீங்களும் வளர்ச்சி அடைச்சிக்கிட்டே சேவையின் மூலமாக மற்றவர்களையும் வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருங்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த அன்பு நினைவுகள் மற்றும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், காலை வணக்கங்கள், சதா இனிமையானவர் ஆவதற்கான வாழ்த்துக்கள் உரித்தாகுக. நாமும் நம் தந்தைக்கு இனிமையான அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் சதா இனிப்புகளையும் தந்தைக்கும் கொடுத்து வாழ்த்துவோம். வரதானம் பொறுமை சக்தி மூலம் அழிவற்ற மற்றும் இனிமையான பாலனை. பொறுமை சக்தி மூலம் அழிவற்ற இனிமையான பலனை பிராப்தியாக அடையக்கூடிய அனைவருடைய சிநேகி ஆத்மாவாக ஆக வேண்டும். பொறுத்து கொள்வது என்பது மரணமல்ல, ஆனால் அனைவருடைய உள்ளங்களில் அன்பினால் வாழ்வதாகும். பொறுத்துக்கிறோம், பொறுமையாக இருக்கோம் அப்படின்னா நாம் அனைவருடைய மனதிலும் வாழ்பவர்கள் என்று அர்த்தமாகும். எத்தகைய விரோதிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான விரோதிகளாக இருந்தால் கூட, ராவணனை விட தீவிரமானவராக இருந்தாலும் கூட, ராவணன் தான் மிகப்பெரிய மாயாவி, அவனை விட பெரிய மாயாவாக இருந்தாலும், ஒரு முறை என்ன 10 முறை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், ஒரு முறை மன்னிச்சேன் 2 முறை மன்னிச்சங்கள்ல, 10 முறை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, பிறகும் கூட பொறுமையின் பலன் அழிவற்றதாகும் மற்றும் இனிமையானதாகும். இதைத்தான் பொறுமை கடலிலும் பெரிது என்று சொல்றாங்க இந்த கலியுகத்தில் கூட. ஆனால் நாம் அதனின்றும் அமைதியாக இருக்க வேண்டும். நான் இவ்வளவு பொறுத்து கொண்டேன், இவர்களும் ஏதாவது செய்யட்டும் என்ற இந்த பாவனை வரக்கூடாது. இவர்களும்
அதாவது பொறுமை, இவ்வளோதான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே இருக்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு வரவே கூடாது. அற்பகால பலனடையும் பாவனையை வைக்கக்கூடாது. கருணை உணர்வு கொண்டிருக்க வேண்டும். இதுவே சேவை உணர்வு ஆகும். சேவை உணர்வுடையவர்கள் அனைவருடைய பலவீனங்களையும் கரைத்து விடுவார்கள். அவர்களை எதிர்க்க மாட்டார்கள். ஸ்லோகன்: எது முடிந்ததோ அதை மறந்துவிடுங்கள். முடிந்த விஷயங்களிலிருந்து படிப்பினை பெற்று முன்னேறுவதற்காக சதா எச்சரிக்கையாக இருங்கள். முடிந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு அதை மனசில் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எப்பவும் முடிந்ததை மறந்து விடுங்கள். படிப்பினை பெற்று முழுமையான முன்னேறுவதற்கான சதா எச்சரிக்கையுடன் இருங்கள். ஒரு காரியம் நடந்துருச்சு, அது ஏதோ ஒரு பிரச்சனை அதுனா அதை மறந்துடுங்க. மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அது அந்த அனுபவத்தின் மூலம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி.